அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்க இந்த தலைப்பு வந்து ஹவு டு ஆன்லைன் இந்த ரிஜிஸ்டர் ஹவு டு ஆன்லைன் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இ அண்ட் ஐசி அண்ட் இந்த எக்ஸல் அட்வான்ஸ் எக்ஸல் பத்தி விளக்க இருக்கிறார் நம்மளுடைய பிரசிடென்ட் பரியாளர் சங்கத்தின் பிரசிடென்ட் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள். வரி ஆலோசக சங்கத்தை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமையடைகிறோம். எங்கள் வரி ஆலோசக சங்கம் வந்து ஜனவரி 2020 ஆரம்பிக்கப்பட்டு வரி அறிவை பகிர்வதற்கும் வரி ஆலோசகர்களுடைய ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கத்தை பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சங்கத்தின் இணையதளமான WWW வரி ஆலோசகர் சங்கம் என்ற அந்த இணையதளத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் எங்கள் சங்கத்தில் வந்து எப்படி இணைவது என்பது பற்றிய ஒரு காணொலி காட்சியை யூடியூப்ல வரி ஆலோசகர் சங்கம் என்ற அந்த யூடியூப் சேனல்ல பதிவு செய்துள்ளோம். அதை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மற்றும் எங்களுடைய சங்கத்துல வந்து வட்ட அமைப்பாளர்கள் என்ற ஒரு பதவி ஏற்படுத்தியுள்ளது. இது என்னவென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள 309 வட்டங்களுக்கும் வட்ட அமைப்பாளர் தேர்ந்தெடுப்பதாகும். விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தலைப்பு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ அட்வான்ஸ் எக்ஸல் மற்றும் ஐஇசி ஆகும். இது பற்றி தெளிவாகவும் இன்னைக்கு நம்ம இதுவரையில் நம்ம எடுத்துக்கொண்டிருக்க எல்லா தலைப்புகளையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இருக்கும், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக இருந்தது. இன்னைக்கு ஒரு புது முயற்சியாக ஒரு எக்ஸல் பற்றி ஒரு ஒரு காட்சி எடுக்க இருக்கிறோம். அதை பற்றி எக்ஸ்பர்ட் கார்த்திகேயன் அவர்கள் விளக்க உள்ளார்கள். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவர் வந்து பதி ஆலோசக சங்கத்தின் பிரசிடென்டாக மற்றும் கே அசோசியேட்ஸ் அதுல வந்து ஜிஎஸ்டி பிராக்டிஸ் அசோசியேட்ஸ்ல வந்து கே அசோசியேட்ஸ்ல ஒருடைய நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவருக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் டெப்டி மேனேஜர் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் ஹுண்டாய் மோட்டார்ல இணை பதவியில் இருந்தார். அவர் ஹெச்ஆர் ரிலேட்டடா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம மோர் தென் டிகேட் ஆஃப் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆகும் பணிபுரிகிறார். லேபர் லால ஒரு எக்ஸ்பர்ட் அவரு. மற்றும் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சர்டிபிகேட் லைசன்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுலையும் நிபுணர். கரண்ட்லி அவர் பாத்தீங்கன்னா வேரியஸ் அசோசியேஷன்ல வந்து அவரு அவர் ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னரும் இருக்கிறாரு சங்கத்துல வந்து. இந்த மாதிரி சில சிறப்புகளை கொண்டிருக்க இவர் வந்து நம்மளுடைய இந்த ஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எக்ஸ்பர்ட். நாங்களே நிறைய இதில் பார்த்துருக்கோம். எங்களுடைய வரி ஆலோசனை சங்கத்திற்கு நிறைய இந்த எக்ஸல் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அவர் எங்களுக்கே நிறைய அறிவுரைகளை சொல்லி இருக்கிறாரு. நிறைய அவர்கிட்ட நாங்கள்லாம் நிறைய கற்றுட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு முயற்சியாக தான் அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸல் பற்றி ஒரு நானும் உங்களை போல எக்ஸலை பற்றி கற்க ஆர்வமாக உள்ளேன். மற்றும் இன்னைக்கு இந்த வலைதளத்துல கருத்தரங்க வந்து தொடங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உங்களுடைய ஆடியோ வீடியோ வந்து மியூட் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் முகவரியும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெசன்டேஷன் பட்டன் ஒன்று இருக்கும், அது தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா கொஞ்சம் உலகில கருத்தரங்கத்துக்கு இடையூறாக இருக்கும். உங்கள் சார்பாக மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்களை இந்த உலகில கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு உங்களுடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெயக்குமார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது என்னோட கன்னி பேச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வலைதளத்தில் பேசுறேன். நான் ஏதாவது குற்றம் குறை இருப்பின் என்னை மன்னித்திரணும். ஏதாவது நிறையா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, குறையா இருந்தால் நேரில் என்ன சொல்லுங்க. நான் கண்டிப்பாக வந்து திருத்தத்துக்கு நான் இது பண்ணிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் வரவேற்பும் என்ன இதன் மூலயமா நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு இல்லாமல் இந்த சங்கத்துக்கும் உங்களுடைய ஆதரவும் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக தேவை.
என்னென்ன ஹெட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட் இது செலக்ட் பண்ணி ஜஸ்ட் எவ்வளவு போட்டு வச்சிருக்கேன் எப்படி போகணும்னு சொல்ல உங்களுக்கு இன்சர்ட் போயிட்டு சார்ட் இருக்கு சரிங்களா ரெக்கமெண்ட் சார்ட் இதுல போனீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு உங்க யூசேஜுக்கு ஏத்தப்பல உங்களுக்கு எது பிடிக்கும் சில பேருக்கு பார் டைப் பிடிக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரேடார் டைப் சில பேர் ஹாலோகிராம் சில பேருக்கு வந்து ஏரியா வைஸ் சில பேர் வந்து இப்படிதான் போறோம்னு இருக்கு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கும் போட்டுக்கலாம் இல்ல உங்க பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் நான் சும்மா சாம்பிளுக்காக பைப் போட்டிருக்கேன் இந்த இதை இது தமிழ்நாடு மட்டும் எடுத்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா நான் கொடுத்த உணவு வந்து தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் எவ்வளவு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு போகுது பர்ச்சேசஸ் மேனேஜ்மெண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 4.6 lakhs இதுல சேல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குரூப் வந்து சேல்ஸ் அவரோட லெஜெண்ட் இங்க இருக்கும் உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா இங்க இது இங்க வச்சீங்கன்னா பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பாப்பப் தமிழ்நாடு டோட்டல் வந்து சேல்ஸ் வேல்யூ 2 lakhs நான் வந்து இந்த 43% கொடுக்கல ஆனா அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காமிக்குது டோட்டல் 4.6 lakhs 2 lakhs பாத்தீங்கன்னா 43 lakhs அடுத்து பிகர் பாத்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அது 1 lakh 22% இது HR அட்மின் 12% இங்க வந்து மேனேஜ்மெண்ட் 0.55 lakhs அது டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 12% வருது அதே போல மார்க்கெட்டிங் ஸோ இது நிறைய யூஸ் பண்ணலாம் நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா வேற எதுலையும் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது பண்ண பண்ண உங்களுக்கு ஒர்க் எஃபிஷியன்சி என்ன எப்படி பண்றீங்க எங்க நம்ம பேக்ல இருந்து தெரியும் அதை கத்துக்கலாம் இன்னொன்னு உங்களுடைய லெவல் ஆஃப் பிரசன்டேஷன் இம்ப்ரூவ் ஆகும் மேனேஜ்மெண்ட்ல உங்களுடைய வந்து உங்களோட ப்ரொஃபைல் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி இது எல்லா ஃபேக்டரி யூஸ் பண்ணுவாங்க எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இன்வென்ட்ரி என்னென்ன ஸ்டாக் இருக்கு எங்கெங்க ஸ்டாக் இருக்கு அதுக்குள்ள பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற போல நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ நீங்க வந்து பிளான் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமானது வந்து கோல்ஸ் பிளானிங் ஒர்க் ஷீட் இது எல்லாரும் பண்ணிருப்பாங்க அது என்னன்னா எப்படி எப்படி பிளான் பண்ணணும் சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர்க்கு வந்து ஒரு நான் சிம்பிளா ஒரு பிளான் போட்டிருக்கேன் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷட் டவுன் பீரியட் வருது அதை யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க இருக்காது ஆனால் கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு 4 பேர் டெய்லி வரணும் இல்ல 5 பேர் டெய்லி வரணும்னு சொல்லிட்டு பிளானிங் இருக்கும் ஏன்னா இப்ப மெயின்டெனன்ஸ் பார்த்தா கண்டிப்பா ஒர்க் இருக்கோ இல்லையோ ப்ரொடக்ஷன் போதோ போறியோ மெயின்டெனன்ஸ் பவர் ஷட் டவுன் டைம்ல அது ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கு மிஷினிஸ் எல்லாம் பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு HR அட்மின்ல எல்லாம் வருவாங்க அதே மெட்டீரியல்ஸ் ஸ்டோர்ஸ்ல வந்து பாக்குறதுக்கு யாரா இருப்பாங்க அதுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் சர்வே போட்டுருக்க மேனேஜ்மெண்ட் சொல்லி டெய்லி 5 members வரணும் அதே போல எல்லாருமே வந்து ஒரு 4 நாள் 3 நாள் வந்தா போதும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்காக போட்டுருக்கனால இப்ப ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு செப்டம்பர் பிளான் பண்ணிருக்கேன் இப்ப கார்த்திகேயன் சரவணன் ஜெயக்குமார் விஷ்ணு சதீஷ்குமார் இவங்க மட்டும் 5 பேர் வந்தா போதும் இதை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் கவுண்ட் ஏன்னு சொல்லிட்டு இது அவங்க தனியா சொல்லிட்டு அவங்களுக்கு எங்க வேண்டிய எக்ஸ்ட்ரா போறீங்களோ ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும் ஜஸ்ட் எடுத்துட்டு குறைச்சிடும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை நாள் வந்திருக்காங்க எத்தனை நாள் வரலன்னு சொல்லிட்டு ஓகே இதை பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க மாத்திரி போயிடலாம் இதை வச்சு நீங்க வந்து ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும் அது செகண்ட் அன்னைக்கு ஒரு 5 பேர் போட்டிருக்கேன் தேர்ட் அன்னைக்கு ஒரு 5 பேர் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படி போட்டிருக்கேன் ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்காங்க இதுல வந்து கார்த்திகேயன் மட்டும் எத்தனை வந்திருக்கு அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்கேன் கவுண்ட் ஏ பண்ணிக்கலாம் சரி அபிஷியல் சரி பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் என்னென்ன மீட்டிங் இருக்கு டெய்லி பிளானிங் கோட்டுஸும் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நீங்க வந்து எக்ஸல் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டர் நிறைய டெம்ப்ளேட்ஸும் இருக்கு ஈவன் இந்த கேலண்டர் தான் சொல்றோம் கேலண்டர் நிறைய டிசைன்ஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மட்டும் சொல்லி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு ஒரு 4-5 மட்டும் எடுத்து
சொல்லணும்னு நான் விருப்பப்படுறவங்களுக்கு. இதுல டேஸ்ட் ஸ்பெஷல் நார்மலா நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை போட்டிருக்கேன். இது ஒரு ஸ்டாஃப் ஒரு ஷீட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா ஷீட்டு. இதில் வந்து கார்த்திக் நிறைய இருக்கு பேஸ் உங்களுக்கு. அதில் வந்து இதில் கூட ஒரு நாலஞ்சு பேர் ஆட் பண்ணும். இப்போ நான் தனியாக போட்டுருக்க தனியாக வேற ஒரு எக்ஸல் ஷீட்டில் கொடுக்குறேன் சார், இந்த ஷீட்டில் உங்கள் பேரில் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஷீட்டில். இது நீங்கள் டெடிக்கேட்டாக போட்டு வச்ச ஷீட்டு சரிங்களா. இதை வந்து டேட்டா ஷீட் போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. இதில் வரும்போது நீங்கள் வந்து மாஸ்டர் டேட்டா ஷீட் வச்சிருக்கீங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி முடியும். நீங்கள் பெரிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வருது, நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ண வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் மூணு பேர் தராம வச்சுங்களேன், இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா, இதை போட் பண்ணீங்கன்னா டோட்டலாக மாறிடும். நீங்கள் படத்து இதுக்கும் டோட்டல் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் காப்பி பண்ணிட்டு ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. ஒன்று டேஸ்ட் ஸ்பெஷல், எங்கே காப்பி பண்ணுங்க கொண்டு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி நிறைய காப்பிஸ் இருப்பீங்க. இதை 1, 2, 3 வேல்யூஸ் மட்டும் போட்டு இப்படி பண்ணாலும் உங்களுக்கு அழகாக வந்துடும். அப்படி இல்லை இங்க வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட் பி இங்க என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். வெறும் வேல்யூ மட்டும் வேணுமா உங்களுக்கு, இதை வச்சு நீங்க பார்த்துட்டு நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அதே ஒரு டேட் ஃபார்மெட், இதை ஒரு ஃபார்மெட் நீங்க டேட் ஃபார்மெட்ல வந்து இதை வச்சிருப்பீங்க. என்ன நீங்க ஃபார்மெட் செலக்ட் பண்றது வந்து ஒரு டிபிக்கலா வந்து இந்த ஃபார்மெட் வைக்கிறீங்க, DDMMMYY ஃபார்மெட். நீங்க கொடுத்தது 1-1 கொடுத்துருக்கோம். இதுல வந்து 5-5 கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் May 5th. இதை காப்பி பண்ணி நீங்க போட்டீங்கன்னா மாறிடும். ஒரு தேவை டேட்டை கொடுத்து நீங்க காப்பி பண்ணி போடணும், ஆனா ஃபார்மெட் மாறக்கூடாது. இதே ஃபார்மெட் தான் இங்க இருக்கு. நான் கஸ்டமர் ஜஸ்ட் காப்பி பண்ணி போடுறேன், எடுத்துக்கிறேன். இந்த டேட்டை கூட காப்பி பண்ணி போடும்போது இங்க கொண்டு வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்துட்டு வெறும் வேல்யூ மட்டும், அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை இன்புட் கூட வரணும், ஆனால் ஃபார்முலா எதுவும் கையை கொள்வது மாறக்கூடாது. அதுக்காக போட்டிருக்கு. ஸோ 5th May நீங்கள் எப்படி இருக்கோ உங்கள் ஃபார்முலா டிஸ்டர்பே பண்ணாது. இது ஒன்று இருக்கு. அடுத்து வந்து மல்டிபிள் ரோஸ் காலம் ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. இது இன்னொன்று எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் மவுஸை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மவுஸ் எடுத்து எங்கெங்கே போய் பண்ணுறோமோ அது கொஞ்சம் லேட் ஆகும், போய் செலக்ட் பண்ணது பண்ணணும், அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சில பேர் மவுஸ் கன்வெர்ட்டாக வந்துடும், யூஸ் பண்ண வேண்டாம் சொல்லலை, ஆனால் கீபோர்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடைய குவாலிட்டி உடைய ஸ்பீடு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்டை வச்சுங்களேன் வச்சிருக்கேன். இதை ஒரு ரெண்டு மூணு லேங்குவேஜ் இது பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ வந்து 16, அதாவது இது வந்து 16, 17, 18 இது வந்து ரோ, இதுதான் ரோ சொல்லுவாங்க நார்மலாக சரிங்களா. இதுதான் ரோ, இது ரோ 19th row, 18th 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 row,
செலக்ட் ஆகும், அந்த ரோ கடைசி வரைக்கும் செலக்ட் ஆகும். போயிட்டு ஹேக் பண்ணணுமா, ஓகே சப்போஸ் ஒன்னு வேணா ஒன்னு இல்லைன்னா ரெண்டு போனோம் வச்சுங்களேன், ஷிஃப்ட் டவுன் இறக்கி செலக்ட் ஆகிடும். எத்தனை படங்கள் அத்தனை டைம் இந்த ரோஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அப்படி இல்லை இது ஒன்று விட போதுன்னா இது செலக்ட் பண்ணிட்டு லேப்டாப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு இது இருக்காது, நம்பர் லாக் இருக்காது, நம்பர்ஸ் எல்லாம் மேலே ஆல்பாபெட் மேலே தான் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் லாக் இருந்ததுனால ஜஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் எத்தனை போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிடும். ஜஸ்ட் இன்னொரு பிளஸ் எடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் அகைன் பண்ணீங்கன்னா இன்னொன்று வரும். இதே டெலிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் மைனஸ். இப்போ மோடிகள் இது டெலிட் பண்ணால் கண்ட்ரோல் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் சரிங்களா. இதே வைஸ் வெர்சா காலம் உண்டு. இப்போ காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு காலம் செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு மெர்ஜர் ஸோ மெர்ஜர் அதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு இது பண்ண முடியல. இப்போ வச்சுட்டு இப்போ நேம் பார்த்தா வந்து டெஸ்டினேஷன் போடணும் விருப்பப்படுறீங்க வச்சுக்கலேன், அப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் இங்கே வச்சுட்டு ஒரு காலம் இங்கிலீஷ் ஆட் பண்ணுறீங்க நீங்கள்.
control plus designation. Okay, easy அழகா நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். வெளிய படுது நீங்க வெறும் மவுஸ் யூஸ் பண்ணாம கீபோர்ட்லயே பண்ணினா டக்கு டக்குனு பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்து மெயின் யூசேஜ் பாத்தீங்கன்னா ஒரு வி லுக் அப் ஃபார்முலா இருக்கும். ரொம்ப 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 ஈஸியானது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீ பெரிய பெரிய டேட்டாஸ் ஆக்சுவலா நம்ம நார்மலா சில யூஸ் பண்ணுறது 10-15 யூஸ் பண்ணிட்டு போனப்போ சில பெரிய பெரிய எம்என்சில பாத்தீங்கன்னா அவங்க டேட்டா பேஸ் 1000-5000 இருக்கும். இப்ப ஜிஎஸ்சில பாத்தீங்கன்னா நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நிறைய டேட்டாஸ் இருக்கும். இப்ப போன மாசம் என்ன இருக்கு, இப்ப சில ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபில வந்து ஃபார்ம் நேம் இருக்கும், லாஸ்ட் டைம் என்ன ஜிஎஸ்டி நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க கிளைண்ட். அப்போ நேம் தெரியும், இது தெரியாது, ஜிஎஸ்டி நம்பர் தெரியாது. நான் வந்து வேற மாதிரி ஒரு டிப்பிக்கலா யூஸ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்றது வி லுக்அப். ஒரு அட்ரஸ் ஷீட் இருக்கு, சேலரி ஷீட், இது வந்து வேற ஒரு கம்பெனி இது எடுத்து சும்மா உங்க டெஸ்டிங்கா போட்டிருக்கேன். இதோட கான்டாக்ட் ஸ்டேட்டஸ், ஐடி நம்பர், பிசினஸ் லைன் இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து சில பேர் இது வந்து ஃபார் த மந்த் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஆகஸ்ட் வச்சுக்கலாம், ஜூலை வச்சுக்கேன், ஜூலை 2020 இது டேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல வருது, ஆகஸ்ட்ல பழசு இருக்கு புதுசும் இருக்கு. ஆனா வந்து அவங்களை வந்து சில டேட்டாஸ் தரல, அவங்க தேவையான டேட்டா வந்து பேஸ் சேலரி டேட்டா இது மட்டும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இதுல இருக்கு. ஸோ இது நான் இப்ப சாம்பிளுக்காக ஒரு 10 லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களால சேர்ச் பண்ண முடியாது. இது ஏதாவது ஒரு யூனிக் கீன்னு ஒன்று இருக்கும், இது வந்து ஐடி நம்பர். இப்ப நார்மலா ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஐடி நம்பர் ஒன்று இருக்கும், அது கண்டிப்பா மாறாது. நம்ம அதை வச்சு சர்ச் பண்ணலாம். நான் அப்படி ஒரு ஃபார்மா கொடுத்துருக்கேன், ஐடி நம்பர் வி லுக் அப்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண உங்களுக்கு ஈக்குவல் டு எந்த ஃபார்முலா நீங்க போட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் போட்டாதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஒன்று அதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், சரிங்களா? இப்போ பிளஸ் ஈக்குவல் கொடுத்துருக்கேன் வி, அந்த ஃபார்முலா நீங்க ஃபுல்லா நீங்க கரெக்டா டைப் பண்ணாதான் எடுத்துக்கும், வேற எதுவும் எடுத்துக்காது. வி லுக் அப் நான் இப்போ டைப் பண்றேன் உங்களுக்கு, சரிங்களா? ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து ஆட்டோமேட்டிக் உள்ள வர இது கேட்கும். வி லுக் அப் எந்த செல்ல வந்து நீங்க வந்து இல்ல எந்த ஃபீல்ட வந்து நீங்க மாஸ்டர் எடுத்து செக் பண்ண போறீங்க சொல்லிட்டு சொல்றேன். நீங்க எந்த இடத்துல போகணுமோ அங்கதான் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நான் இப்போ செகண்ட் இதுல போட்டிருக்கேன், இது செகண்ட் லேட்டஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல வி லுக் அப் நீங்க இருக்கு, சரிங்களா? இதுலதான் உங்க டேட்டாஸ் இருக்கு. ஸோ வி லுக் அப் எந்த ரேஞ்ச் செக் பண்ண போறீங்க, ஐடி நம்பர் இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நீங்க இப்படியே விட்டா வராது, கமா போடணும், அப்போதான் நெக்ஸ்ட் ஃபார்முலா வரும். அங்க போயிட்டு டேபிள் ஆரே, டேபிள் ஆரே நத்திங் பட் எந்த இடத்துல டேட்டாஸ் இருக்கு எதை செக் பண்ண போறீங்க. இத ஒன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஐடி நம்பர் ஃபர்ஸ்டா வச்சிருக்கீங்கல்ல, நீங்க செக் பண்ண டேட்டாவும் வந்து அந்த ஐடி நம்பர் ஃபர்ஸ்டாக இருக்கணும், இருக்க வேண்டும், அப்பதான் அதை சர்ச் பண்ணும் இந்த ஃபார்முலா. நான் இது பழைய டேட்டா போய் பார்க்கும் போது இதுதான் இருக்கு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. சப்போஸ் இதுவும் தேவைப்படுது, இதெல்லாம் செக் பண்ண போகணும்னால் இந்த ஐடியா பத்தி முதல்ல போட்டுக்கோங்க. அப்ப இது தேவையில்லை போட்டு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், இவ்வளவு பேருக்கு வந்து செக் பண்ணணும் இந்த டேபிள் ஆரே செட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து கமா, உங்களுக்கு என்ன செக் பண்ணணும், உங்களுக்கு இந்த நம்பர் 4070 எது உங்களுக்கு பேஸ் சேலரி 2500 இருக்கு, சரிங்களா? இதுல போயிட்டு இது அப்போ இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சர்ச் பண்றது இதுவும் எடுத்துக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரெக்யர்மெண்ட். எந்த கண்ட்ரி செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களை சேலரியும் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஜாப் டைட்டில் எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறது பேஸ் எடுத்துருக்கேன், சேலரி எடுத்துருக்கேன், சரியா? அப்போ எப்படி எப்படி செலக்ட் பண்ணுவோம், சிஸ்டம் நம்ம கமாண்ட் கொடுக்கறது, இது ஒன்னு எடுத்துக்கணும், 1, 2, 3, 4, 5, 6, 7, சரிங்களா? இப்போ நீங்க 7 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது போட்டு விடுங்க. இந்த ஏஐ செலக்ட் பண்ணிய சர்ச் பண்ணி ஃபீல்டு எந்த இடத்துல போயிட்டு இங்க இருந்து செலக்ட் பண்றீங்க, கொடுத்துட்டு கமா 1, 2, 3, 4, 5, 6, 7
டக்கு டக்கு ரீசார்ஜ் பண்ணுது. இது ஒரு அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு. அடுத்து அடுத்த ஃபார்முலா ஒன்று சிம்பிளாக சொல்லியிருக்கேன், டவுபிஏ. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு அது டவுபிஏ இதே சேம் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு. இப்போ எத்தனை இருக்கு லைன் எடுப்பு, இப்போ ஃபுல்லாக கூடி போகிற எத்தனை லைன் எடுப்பு போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அது நார்மலாக எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணவும் தெரியும். அது இப்போ செலக்ட் பண்ணி வச்சுங்களேன், எத்தனை கவுண்ட், எத்தனை நம்பர், எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்லுவோம். சம் கிடையாது, இது வந்து கவுண்ட், எத்தனை நம்பர் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா செவன் நம்பர்ஸ் இருக்கு. நாங்கள் ஃபார்மை கொடுத்துருக்காங்க கவுண்ட் ஏன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ஏன்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கவுண்ட் இஃபிஷியன் நம்பர் தான். நீங்கள் இது மட்டும் செலக்ட் பண்ண போதும் எனக்கு மற்ற தேவையில்லை சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்துடும் 30 numbers. இல்லை ரேஞ்ச் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா இது கமா கொடுத்துட்டு அடுத்த வேலையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கமா சரிங்களா? இது இது இப்போ எக்ஸல் சிறிதாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு, நிறைய ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு சின்னதாக எடுத்திருக்கேன். இன்னொரு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸல் பெரிய ஓஷன், எவ்வளோ கிளாஸ் எடுக்கலாம் அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து இது கிறிஸ்பியாக உங்களுக்கு முடிச்சிருக்கேன். இப்போ ஆன்லைன் எம்எஸ்எம்இ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் உங்களுக்கு சொல்லலாம்னு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த கோவிட் டைம்ல எம்எஸ்எம்இ பத்தி தெரியாத ஆளுங்க கிடையாது. அவங்க யூஸ் பண்றாங்களோ யூஸ் பண்ணலையோ, இந்த லோன்ஸ் கொடுத்தாலும் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இது எம்எஸ்எம்இங்கிறது வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். எவ்வளோ ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க, மைக்ரோ ஒன்று, ஸ்மால் ஒன்று, மீடியம் ஒன்று. அந்தந்த ஸ்லாபுக்கு எதாவது ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த இது எம்எஸ்எம்இ. ஓகே, எம்எஸ்எம்இ வந்து இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைக்கு மேல எக்கச்சக்கமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. என்ன பர்பஸ்னா எல்லாரும் லோன் வாங்கணும், அவங்க எக்ஸிஸ்டிங் பிசினஸ் வந்து ரிவைவ் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களோட ஐடியா அதுக்காக. சோ நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய வந்து அன்வான்டட் சைட்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மூலம் வந்து உத்தியோக ஆதரவு பண்ணிட்டாங்க. இப்ப வந்து எம்எஸ்எம்இ வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு சைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு சைட், அது HTTP உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் .com. இதுல தான் நீங்க போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் பியூரான வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட் போர்ட்டல். இது வந்து நியூ சைட் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த கோவிட் டைம்ல. இது பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும், எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016 வந்த ஆக்ட். இதுல யாராவது பண்ணலாம்னா இந்த சைட்ல தான் வந்து உங்களுக்கு புதுசா பண்றவங்களுக்கும் எக்ஸிஸ்டிங் இருக்க சைட்டும் ரிஜிஸ்ட்ரேஷனும் மைக்ரேட் பண்றது இதான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல யாராவது பண்ணலாம்னா எனி பர்சன், யாராவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் இதுல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் சைட்ல போயிட்டு நீங்க படிக்கலாம். இதுல என்ன பியூட்டின்னா எந்த இதுக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டேட்டாஸ். சரிங்களா? ஜஸ்ட் பியூர்லி உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் வச்சே நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் படிக்கலாம். எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு அவங்க கொடுக்குற நம்பர் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். முன்ன வந்து யூஎம்எம் கொடுத்துருப்பா, இப்போ வந்து மாத்திருக்காங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்க ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா இ சர்டிபிகேட்டே உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்துடும். உங்களுக்கு அது ஒன் ஆர் டூ டேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துடும் உங்களுக்கு. அதே போல 30th June வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். இது பழைய சைட்ல பண்ண முடியும், அதுக்கு அடுத்து பழைய சைட்ல உங்களால் பண்ண முடியாது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ சைட்ல பண்ணணும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது எல்லாமே வந்து நீங்க எல்லாரும் பண்ணி ஆகணும். இந்த சைட்ல போயிட்டு 31/3/2021 எல்லாருமே வந்து புது சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது பண்ணாதான் வந்து உங்களுக்கு அது பழைய சைட்டோட ரிஜிஸ்ட்ரேஷனோட வேலிடிட்டி கண்டினியூ ஆகும்
சொல்லிருக்காங்க. அதே போல புதுசு வரும்போது ஸ்லாபும் மாத்திருக்காங்க. முன்ன பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுதான், மேனுபேக்சர் ஆகட்டும் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எம்எஸ்எம்இ சர்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப நியூ என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கம் ஆனுவல் டர்ன் ஓவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பழசு பாத்தீங்கன்னா மைக்ரோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 25 லேக்ஸ் வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுனால் அது வந்து மைக்ரோ. ஸ்மால் பாத்தீங்கன்னா அப் டு 5 க்ரோர், மீடியம் பாத்தீங்கன்னா அப் டு 10 க்ரோர்ஸ். சேம் சர்வீஸுக்கும் அதே தான், சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து 10 லேக்ஸ், அப் டு 2 க்ரோர் வரைக்கும் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ல அவங்க ஸ்மாலாக கருதப்படுவார்கள். மீடியம் வந்து அப் டு 5 க்ரோர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். புதுசு பார்த்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் மேனுஃபேக்சர் ஆகட்டும் சர்வீஸ் ஆகட்டும் ரெண்டு தான் மாற்றிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 1 க்ரோராக இருந்தால், டர்ன் ஓவர் அப் டு 5 க்ரோராக இருந்தால் அவங்க வந்து மைக்ரோவாக மைக்ரோ என்டர்பிரைஸாக கருதப்படுவார்கள். அதே போல ஸ்மால் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 10 க்ரோர், டர்ன் ஓவர் வந்து 5 டைம்ஸ் அப்படியே வச்சு. இப்போ பார்த்து வச்சுங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் 1 க்ரோர் 5 டைம்ஸ் 5 க்ரோர், ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா 10 க்ரோர் அது 5 டைம்ஸ் வந்து டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு 50 க்ரோர்ஸ். மீடியம் போனீங்கன்னா 20 க்ரோர்ஸ் வச்சிருக்காங்க, அது ஒரு 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 க்ரோர்ஸ் வருது சரிங்களா. இதுதான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது, உங்க ஆன்லைன்ல ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுற பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஆன்லைன் சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, நான் ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வச்சுங்க, கவர்மெண்டோட வெரிஃபைடு ஐடி இதுதான், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் .gov.in. அதை இன்னும் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எதில் நீங்க செலக்ட் பண்ணி வந்தாலும் உங்களுக்கு வந்து கடைசியில வந்து வருது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் .gov.in சரிங்களா. இந்த 8 சரி எதில் போனா வந்து ரீலைட் பண்ணி இந்த சைட்ல வந்து விட்டுரும் உங்களுக்கு சரியா. இதுல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க, நியூ என்டர்பிரனர் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கவங்க மைக்ரேட் பண்றதுக்கும் இதுல வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. பழைய நம்பர் EM2 ஆர் UAM நம்பர் சொல்லுவாங்க அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு சாம்பிள் ஒரு சில ஸ்டேஜ். இதுல மெயினா வந்து எம்எஸ்எம்இ பேஸ்ட் ஆன் ஆதார் பேஸ் பண்ணி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ வந்து உங்கள்கிட்ட கையில் ஆதார் இருக்கணும், ஆதார்ல என்ன நேம் நம்பர் அண்ட் நேம் சாம்பிள் போடுறோம் நம்பர். இதுதான் இருக்கு. ஆதார் எப்படி இருக்கும் அதே போல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், செக் பாக்ஸ் இருக்கும் நீங்க டிக் பண்ணிக்கணும். வேலிட் அண்ட் ஜென்ரல் ஓடிபி எப்படின்னா, நீங்க ஆதார் எடுக்கும் போது உங்க நம்பர் வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க, இந்த நம்பர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா. அதுல போய் ஆட்டோமேட்டிக் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துருக்கும் உங்களுக்கு, அந்த ஓடிபி நம்பர் இதுல போடணும். நீங்க ஒரு நிமிஷம் அந்த ஓடிபி நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு, ரிஜிஸ்டர் நம்பருக்கு 380 இதை போய் வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ போறது. உங்க ஜிஎஸ்டி பண்ணப்போ பார்ட் ஏ முடிச்சது, பார்ட் பி பேன் வெரிஃபிகேஷன். பேன் வெரிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி நான் கேட்கும், டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு ட்ராப் பாக்ஸ் ஒன்று இருக்கு உங்களுக்கு, ப்ரொப்ரைட்டர் இன்டூ ஹண்ட்ரட் ஃபேமிலி எச்யூஎஃப்னு சொல்லுவாங்க, இது பார்ட்னர்ஷிப் கோஆபரேட்டிவ் பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் லிமிடெட் லைபிலிட்டி எல்எல்பி நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, சொசைட்டி ட்ரஸ்ட் என்ன உங்களோட டைப்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் போனீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்னா ஆதாரம் கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் பார்ட்னர்ஷிப்போ இல்லை எச்இஎஃப்ஓ போனீங்கன்னா எனி பார்ட்னரோட ஆதார் நம்பர் அப்படின்னா வந்து எனி அண்ட் எச்இஎஃப்ஓட ஒரு ஆதார் நம்பர் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போ நான் இப்போ வந்து ப்ரொபைடர் போடுறோம் வச்சுக்கலேன், நான் இதை கொடுத்துருக்கேன், அவருக்கு பேன் இருக்கா இருக்கு இல்லை நான் எஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க போகும்போது அவரோட பேன் நம்பர் கேட்கும், பேனும் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு உள்ளே போகும். Thank you.
இப்போ அந்த பர்சன் கௌரியோட ஆதரவு கொடுத்தாச்சு, அவரோட பேனல் கொடுத்தாரு. இப்ப திரும்ப அகைன் வேலிடேஷன் நல்லா வச்சுங்க. இந்த சைட்டை மறக்காம ஓப்பனிங்க. நிறைய சைட்ல வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிளைண்ட் வந்திருக்காங்க, சார் 1000 ரூபாய் கட்டாயம் லைசன்ஸ் வரல சர்டிபிகேட் வரலன்னு சொல்றாங்க. சைட்டுக்கு எதாவது நிறைய இடத்துல காசு வாங்குறாங்க. கண்டிப்பா எம்எஸ்எம்இக்கு ஃபீஸே கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இதே போல சிங்குலாரிட்டியா வருது உங்களுக்கு மிரர் இமேஜ் போல எல்லாம் இதேதான் கேக்குது, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஃபேக் சைட்டு கேஷ் ஒன்ஸ் கேட்டால் கண்டிப்பா அது ஃபேக் சைட்டு, ஞாபகம் வச்சுங்க. ரைட், நான் கொடுத்த வேலை பண்ணி வச்சது சரிங்களா. யுவர் பேன் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைட். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு கேட்கும். ஐடி ஃபைல் எங்க ஃபர்ஸ்ட் கேக்குது. Have you filed the ITR previous year return? பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஸ்ரீமதி அவங்க நேம் இங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வச்சு பேன் அண்ட் ஆதார். ஓகே, இது மொபைல் நம்பர் நீங்க எது கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அவங்க இமெயில் ஐடி கொடுக்குறாங்க, நீ எடுத்துக்கோ ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு இது எல்லாம் புது மொபைல் எது நீங்க கொடுத்துக்கலாம், இதை மேண்டடி கிடையாது. இது கேரியர் ஓனர்ஷிப் இது காமிக்கும். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் ஒரு டேக்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இது சோசியல் கேட்டகரிக்காக இது நிறைய கவர்மெண்ட் பிளான் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு அவங்க இது பண்றாங்க. எம்எஸ்எம்இ எத்தனை பேர் எடுக்கிறவங்க எந்தெந்த இது கேட்டகரியில் வராங்க சொல்லி கேட்குது. அடுத்து இதை சும்மா வந்து நான் அதர் பேக்கப் கிளாஸும் கூட செலக்ட் பண்ணேன். இல்லை ஜென்டர் கூட வச்சுக்கிறேன். இது காமன் இதெல்லாம் பேர் உங்களுக்கு இது ஜென்டர் கேட்குது. மேலா ஃபீமேலா அதர்ஸா சொல்லிட்டு அவங்க ஃபீமேல கொடுத்துருக்கேன். சோசியல் ஏபிள்ட் மோனிகா அசோசியேட்ஸ் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ரெண்டு மூணு நேமும் இதே இதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இங்க ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பார்ட்னர் ரெண்டு மூணு கம்பெனி இருப்பாங்க, அதை வச்சு நீங்க இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். லொகேஷன் எங்க இருக்கு யூனிட் நேம் எடுத்துட்டு நீங்க ரெண்டு மூணு கொடுத்தீங்கன்னா அது ஆர்டர் பா இது வரும் ட்ராப் பாக்ஸ். நம்ம ஒன்று கொடுத்தது வர இங்க ஒன்று மட்டும் தான் வருது. அந்த அட்ரஸ் சும்மா நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. தமிழ்நாடு சென்னை. இது ஆட் பிளான். இப்ப மேல கொடுத்த அட்ரஸ் வந்து என்ன பிளான் சொல்லிட்டு சில பேர் ரெண்டு மூணு கம்பெனிக்கு ரெண்டு மூணு பிளான் வச்சிருப்பாங்க. அதுக்காக இது வந்து எக்ஸ்ட்ரா வேணும் நீங்க ஆட் பண்ணி என்டர் பண்ணிட்டு ஆட் பண்ண வந்துடும், இல்லைன்னா தேவை விட்டுறாங்க. இது ஆபீஸ் அட்ரஸ் அதே பிளான் ஆபீஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கு. சில பேர் வந்து இது போட்டீங்க பழசு இருந்தால் இதுல இருக்கிறது மேக்சிமம் வந்து இந்த ஆப்ஷன் எண்ணியதை செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து
ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதால வந்து பழசு எதுவுமே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா பிஎஸ் கொடுத்தீங்கன்னா அவர் நம்பர் கேட்கும் உங்களுக்கு, இங்க கொடுத்தா அடமிக்கா வந்து வந்துடும். நீங்க இதுக்கு சிம்பிளா வந்து நீங்க அது மைக்ரேஷன் ஆப்ஷன் இருக்கு, அதை போனா வந்து டீடைல்ஸா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நம்பர் கொடுத்தா அடமிக்கு பழைய டேட்டாஸ் வந்து எடுத்துட்டு இங்க வந்துடும். நான் என்ஏ கொடுத்து போறேன்னு அது புது ஃபார்ம் நியூ ஃபார்ம் நான் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபார்ம் சொல்லிட்டு போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஜூலை ஆரம்பிச்சேன், இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஜூலை. வெதர் ப்ரொடக்ஷன் பிசினஸ் ஆர் கமர்ஷியல் நாட் நோ. சப்போஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா டேட் ஆரம்பிக்கும், டேட் ஆஃப் கமர்ஷ்மெண்ட் ஜூலை ஆரம்பிச்சேன், ஆனா செப்டம்பர் தான் வந்து நான் நான் சூஸ் பண்ண பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க செப்டம்பர் கொடுத்துருவோம், அதுல பேங்க் நேம் எல்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு, எஸ்பிஐ ஐஎஃப்எஸ்சி கோட் ஓகே போது அதை கொடுத்துருவோம். நீங்க அக்கௌண்ட் நம்பர் இதுலயே உங்களுக்கு சப்போர்ட் வந்து கேட்கும், இதுதான் உங்களுக்கு வந்து மெயின். டாக்ஸ் கன்சல் பண்ணீங்களா, அக்கௌண்ட் புக்கிங் பண்ணீங்களா, சப்போஸ் ரெண்டும் பண்ணா வச்சுக்கல, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க, இதை ஆட் பண்ணிக்கங்க, திரும்ப அகைன் இங்க போங்க, திரும்ப டாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க, இங்க வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டூ டிஜிட் டூ ஃபோர் டிஜிட் வந்துடும். திரும்ப போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்க, ஆட் மோர், சப்போஸ் இன் ஃபியூச்சர் வேண்டாம் கூட நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்ட், அதுல மேலையோட ஃபீமேலையோட சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ரெண்டு பேர், ஃபீமேல் நாலு பேர் இருக்காங்களா, அதர்ஸ் யாராவது இருக்காங்களா சொல்லி இருந்தா, இல்லைனா இருந்தா இருப்போம் இல்லைனா இல்லை சரிங்களா. அப்படின்னா அது இல்லைன்னா நீங்க ஜீரோ போட்டு ஏன்னா சப்டம் வேலிடேஷன் வரும் கண்டிப்பா ஜீரோ போட்டாலும் நீங்க சரிங்களா, இல்லைன்னா ஜீரோ போட்டுருங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து சர்வீஸுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்காது, புதுசா வரவங்களுக்கு எதுவுமே இருக்காது, நீங்க அப்படியே ஜீரோ போட்டு நீங்க போயிடலாம். அதே போல டர்ன் ஓவர் ரெஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டூ லேக் டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, டர்ன் ஓவர் போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் ஆஃப் லட்சம் நீங்க ஆரம்பிக்கும் பிசினஸ் ஓகே 18-19ல். சப்போஸ் இது வந்து ஃபார் த இயர் 2018-19 நீங்க பிசினஸே இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வரவே வராது, புக் ஜீரோ ஓகே ரைட். ஆல்மோஸ்ட் கோசிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. Are you interested in getting registered in government e-market? Are you interested in getting registered on TREDS portals? Other trade-related portals are available. If you have any information, you can get a mail. Submit and get final OTP. If you have any automatically, you can get a mail. This is a suppose, what mistake is there? அடுத்து ஐஇசி, இப்ப நிறைய வந்து
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூட இதே நான் இப்போ கோவிட் டைம்ல நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ஸ்லாம் மாத்திருக்காங்க. அதுல இதுவும் ஒன்று எஃப்எஸ்எஸ்சியை மாத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்டு. அதே போல வந்து எம்எஸ்எம்இ பாத்துங்க அதுவும் மாத்திருக்காங்க. அதே போல வந்து ஐஇ கூடவும் உங்களுக்கு மாத்திருக்காங்க. இம்பார்டர்ஸ் ஐஇ கோடு ரிஜிஸ்டர்ட் ஐஇசி இம்போர்டர் எக்ஸ்போர்டர் இந்த ஐஇ கோடு இல்லாம யாருமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த டிஜிஎஃப்டி டைரக்டரேட் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இவங்க தான் வந்து இதுக்கு வந்து இன்சார்ஜ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு இஷ்யூ பண்றதுக்கு. நீங்க கூட்ஸ் பண்ணாலும் சரி சர்வீஸ் பண்ணாலும் சரி டெக்னாலஜி நத்திங் பட் சாஃப்ட்வேர் எதை பண்ணாலும் சரி ஐஇ கோடு இல்லாம நீங்க வந்து பண்ண முடியாது. அது பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில இருக்கிற வந்து பெனிஃபிட்ஸ் இல்லாம உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். இத வந்து ஐஇ கோடு யாருன்னா எடுத்துக்கலாம், நீங்க ப்ரொபரேட்டர் வந்து எடுத்துக்கலாம், பார்ட்னர்ஷிப் எல்எல்பி லிமிடெட் கம்பெனி ட்ரஸ்ட் எச்இஎஃப் சொசைட்டி எல்லாருமே எடுத்து பண்ணிக்கலாம். இத மெயினா வந்து இப்ப என்ன வந்து இண்டிவிஜுவல் டிஎஸ்சி வச்சு எடுத்திருந்தாங்க, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க ஆர்கனைசேஷன் டிஎஸ்சி வச்சுதான் எடுக்க முடியும்னு ஒரு புதுசா மாத்திருக்காங்க. பண்றது தெரியும் இதை வந்து டிப்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் டிஎஸ்சி இருந்தாதான் இப்ப புதுசா வந்து ஃபார்ம் நேம் எடுக்கும் போது உங்களுக்கு ஐஇ கோடு உங்களுக்கு அலர்ட் ஆகும். உங்களுக்கு ஐஇ கோடு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல காட்டுற உங்களுக்கு அது உள்ள போகும்போது ஆன்லைன் வந்துன்னா லாகின் ரிஜிஸ்டர் காட்டும். எங்களோட லாகின் இருந்தால் இல்ல பாதிரியா விட்டு வந்தீங்கன்னா இதை எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். மாடிபிகேஷனுக்கும் இல்லை நீங்க பண்றதுக்கும் பழைய லாகின் வச்சு நீங்க பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இல்ல புதுசா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லும் போது ரிஜிஸ்டர் பண்ண போகணும் போறவங்களுக்கு சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபியூ ஸ்டெப்ஸ் காட்டுறவங்களுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. விஸ்வநாதன் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. விஸ்வநாதன் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது, வெளியே வந்துருங்க இதுல. ஓகே தேங்க்யூ. ஓகே இது அதே போல வந்து உங்களுக்கு இந்த சைட் கொடுக்காது ஐஇ கோட் ஐஇ கோட் இதுதான் நோக்கி வச்சுக்க டிஜிஎஃப்டி டாட் ஜிஓவி டாட் ஐஎல். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஒரு சில இதுல போட்டா உங்களுக்கு வர மாட்டேங்குது. அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எங்க ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஏர்டெல் வச்சிருக்கேன், இதுவும் வச்சிருக்கேன், என்னது ஹேத்தே வச்சிருக்கேன். ஹேத்தே போட்ட ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தா ஹேத்தே சைட்ல ஒர்க் ஆகல, ஏர்டெல் மாறின பிறகு உங்களுக்கு வந்திருக்குது. சோ இது ஒரு டிப்ஸ் வச்சுங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆக்டர் போனா ஒர்க் ஆகல. இதுல செக் பண்ணி பாக்கலாம் நானு, ஜியோ இருக்கு அதே மாதிரி வந்து ஆக்ட் இன்டர்நெட் இருக்கு, அதை செக் பண்ணி பாக்கல. இருந்தால் உங்களுடைய இன்புட்ஸ் போடுங்க, மற்றவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை ஆக்டிவ் வச்சு ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கதான் நீங்க அப்ளை பண்ண நீங்க போயிட்டு சைட் நேம் gst.gov.in/cp இதுல போயிட்டு அப்ளை ஐஇ கூட IEC இதுல பிறந்த இந்த ஸ்கிரீன் வரும் உங்களுக்கு எதர் ரெஜிஸ்டர் ஆர் லாகின். லாகின் எதுவும் தெரிஞ்சால் நீங்க இதை பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஒரு இது போடுறவங்களுக்கு ஃபார் ரெஃபரன்ஸுக்கு வெரிஃபிகேஷன் இந்த கேப்டா போடுறவங்களுக்கு இது எதுவும் இருக்கிறத ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடும். ஏற்கனவே இருக்கிறதால அந்த கம்பெனியோட போயிட்டு இதெல்லாம் பார்த்துடும். ஏதோ ஆக்ஷன் மாத்தணும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லாமல் இந்த ஆக்ஷன் எப்படி ஓப்பன் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இது எக்ஸிஸ்டிங் இருக்கிறது கம்பெனி இது சரிங்களா. நான் என்ன பண்றேன் ஒன்று எப்படி புதுசாக பண்ண சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போது
நீங்க பண்ணும்போது எல்லா டேட்டாஸும் பாஸ்ல வச்சுங்க. இது ஒவ்வொருத்தரையும் வந்து யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து போயிட்டே இருக்கணும். அதே போல ஜிஎஸ்டி எல்லாருமே வந்து ஒரு ஜிஎஸ்டி மட்டும் பண்ணிட்டு இருக்க வேணாம், ஜிஎஸ்டி மட்டும் இஎஸ்ஐ பிஎஃப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப நிறைய கம்பெனிஸ் லேபர் ஆக்ட் ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதை வந்து எல்லாருக்குமே வந்து லேபர் இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய வந்து இது பண்ணிருக்காங்க. ஒரு டிராஃப்ட் ஆக்டும் போயிட்டு இருக்கு 20-10 குறைக்கிறதுக்கு. அது வந்துச்சுன்னா நிறைய பேர் உள்ள வரணும், சில பேர் வாலண்டியா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐஇ கோடு எம்எஸ்எம்இ எல்லாம் ரொம்ப சிம்பிள், நீங்க அழகா நீங்களே பார்த்து படிக்கலாம். நீங்க இப்போ எப்படி இப்ப புதுசா பண்ண சொன்ன பாத்தீங்களா, அவர் அவங்க பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க, அவங்க சொல்றாங்க டெம்பரரி கொடுத்துட்டு நீ புதுசா பாஸ்வேர்ட் மாத்திக்கணும் சொல்றாங்க. இப்ப டெம்பரரி பாஸ்வேர்ட் போடுறேன். பாஸ்வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எடுக்கணும் சொல்லியிருப்பாங்க, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரெண்டு தடவை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெமரி வந்துடும், நீங்க கூட பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. சோ நியூ பாஸ்வேர்ட் கூட மேட்ச் ஆகல, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்துருக்கேன், திரும்ப அழகா அடி கரெக்டா அடிக்க சொல்லுது. ஓகே, 12 ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஓகே கொடுத்து உங்களுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க, என்ன டீடைல்ஸ் கேக்குது, அதுக்கப்புறம் என்ன நம்ம கிளைண்ட் வாங்கணும், வாங்கி வச்சுட்டு கரெக்டா நீங்க செக் பண்ணி எல்லாம் கரெக்டா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அப்ப கூட தேடிக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்க இம்போர்ட்ரா எக்ஸ்போர்ட்ரா போத்தா கேட்கும், வெளியே வந்துருச்சு. ஓகே, வெளியே வந்துருச்சு, திரும்ப பண்றேன் பாஸ்வேர்டு வந்து அங்க உட்காந்துருச்சு. வியூ ஆக்ஷனபிள் அலர்ட் கேக்குது, இதை ஸ்கிப் பண்ணுங்க, இது நாம தேவை நமக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒன்லி இப்போ வந்து அப்ளை ஐஏசி, இது பழசு தான் மிஸ் பண்ணிப்பாங்க, அதுக்காக வந்து லிங்க் ஐசி வருது. நம்ம பண்ண போறது அப்ளை ஐஏசி, சரிங்களா? ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன், இது ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணா
நீங்க ஃப்ரெஷ்ஷா இப்போ அப்ளை பண்ண போறீங்க. இதுதான் சார் ஸ்டேஜஸ் 1, 2, 3, 4, 5, 6. இது 6 முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஐஏசி வந்துடும் ஆன்லைன்ல. இது வந்து 6 ஸ்டேஜஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஜெனரல் இன்ஃபர்மேஷன், டீடைல்ஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் ஆர் பார்ட்னர் ஆர் டைரக்டர், பேங்க் இன்ஃபர்மேஷன், அதர் டீடைல்ஸ், சரிங்களா, ஆபரேஷன் பத்தி கேட்கும், அப்புறம் டிக்ளரேஷன், அப்புறம் கடைசியா வந்து அப்ளிகேஷன் சம்மரி. அதை பார்த்துட்டு ஓகேன்னு பண்ணிட்டீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துட்டு வந்துட்டு வெளியே வந்து உங்களுக்கு டிஎஸ்சி வந்துடும். ஐஇ கோட் இது ஃபர்ஸ்ட் கேட்கறது டைப் ஆஃப் ஃபார்ம் ப்ரொப்ரைட்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் நேம் நீங்க இப்ப டிஎஸ்சி எடுக்கும் போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொபரேட்டரி ஃபார்ம் தான், ஆனா வந்து ஃபார்ம் நேம் தான் எடுக்கிறேன் நான். ஐஇ கோட் இந்த பேர் தான் பிசினஸ் பண்ண போறேன் ஃபியூச்சர்ல. அதுக்காக என்ன பண்ணும்போது நான் எடுக்கிற நேம் வந்து மோனிகா அசோசியேட்ஸ். நீங்க என்ன பண்ணணும், டிஎஸ்சிய வந்து இன்னைக்கு ஐஇ கோடு அப்ளை பண்றதுக்கு முடியாது, நீங்க டிஎஸ்சி வாங்கி வச்சுங்க. அதுதான் செக்லிஸ்ட் போட வச்சுன்னா ஈஸியா இருக்கும். இந்த நேம் கேட்கறாங்க, நேம் பார்த்துட்டு சார் இந்த நேம்ல வந்து எனக்கு நீங்க வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்து கொடுங்க, அப்பதான் பண்ண முடியும் சொல்லிட்டு நான் பண்ணிடலாம், சரிங்களா. சோ டிஎஸ்சி வந்து இந்த நேம்ல இருக்கணும், பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், அந்த ப்ரொபரேட்டர் நான் இது போடுங்க, பான் நம்பர், டைம் ஆஸ் பர் த டேட்டா. இதெல்லாம் வந்து செக் பண்ணி ஃபர்ஸ்டே வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். இது உங்களுக்கு புது சைட்ல வந்து உங்களுக்கு டைம் ஸ்லாட் கிடையாது, முன்ன வந்து டைம் கவுண்டர் போயிட்டே இருக்கும். 15 மினிட்ஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆயிடும், லாக் ஆஃப் ஆயிடும். இந்த திருமணிக்கு ஓடிபி வாங்கி தான் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இதுல இப்ப கிடையாது, இருந்தாலும் ஈஸி முடிகிறதுக்கு நீங்க வந்து எல்லாம் கையில ரெடியா வச்சுக்கோங்க, நீங்க முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் பேனாவை தப்பா வந்துட்டு ஆனா தப்பும் கிடையாது. ஒரு எரேமெஸ் ரெக்கார்ட் உங்களுக்கு அடிச்சோம்னா அடிப்படையா நேம் ஆஸ் த பேன் என்டர் டஸ் நாட் மேட்ச் வித் அவர் அவைலபிள் பேன் டேட்டா பேஸ். ஓகே செலக்ட். நீங்க எப்படி பண்றீங்க, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா, அப்ப இல்ல மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டரா, இல்ல லட்சர் கம்பி மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர், இல்ல சர்வீஸ் ப்ரொவைடர். சும்மா சர்வீஸ் ப்ரொவைடர் போடுது ஜஸ்ட், சரிங்களா. வெதர் த ஃபார்ம் லொகேட்டட் இன் எஸ்இசட் ஜோன் இங்க இருக்கா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கா, இல்ல நோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐ கூட தேவைப்படும், அதுக்காக கேட்கறாங்க. வெதர் த ஃபார்ம் இஸ் லொகேட்டட் இன் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஜோன் இஓயு, அதுக்காக கேக்குது. அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ல இருக்கா, இல்ல சாப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்கு கேக்குது, இல்ல வந்து பயோடெக்னாலஜி பார்க்கா பிடிபி, இல்ல நான் நோ கொடுத்துறேன். ஜிஎஸ்டி நம்பர் தான் கொடுங்க, இதெல்லாம் வேண்டாம். உங்க இடமே இங்க எங்க கொடுத்தீங்க பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக் மொபைல் நம்பரும் இங்க வந்துருச்சு உங்களுக்கு. இங்க வந்து ஃபார்ம் டீடைல்ஸ் உங்க ஆபீஸ் அட்ரஸ் எங்க வச்சிருக்கீங்க அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. நீங்க
இப்போ வச்சு அது வந்து ஸ்டே இது எடுத்துருச்சு டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்டர்ட் சொசைட்டிஸ் ஃபர்ஸ்ட் HUF இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் இன்கார்பரேஷன் ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் மேண்டேட்டி சொல்லியிருக்காங்க அந்த இதுல என்டர் பண்ணா போதும் எதை வருது அது பிரான்ச் இருந்தா நீங்க பிரான்ச் என்ட்ரிஸ் இது பண்ணிக்கலாம் நீங்க எத்தனை பிரான்ச் இது பண்ணிக்கலாம் நீங்க இதை ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள சேர்த்துக்கலாம் அது பிரான்சஸ் சப்போஸ் ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம் கொடுத்தா மேண்டேட்டி கிடையாது நெக்ஸ்ட் சேவன் ஏஜ் இருக்கணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரீன் போயிடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சம் எதிர காமிச்சுட்டு இருக்கு ஒரே சொல்லுங்க இது அங்கேயே போட்டு ப்ராப்ளம் செலக்ட் பண்ண முடியல நம்ம எல்லாம் கொடுத்தாச்சு அதான் நெக்ஸ்ட் ஃபர்தரா போக முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது போகிற உங்களுக்கு இது தனியாக உங்களுக்கு ஒரு ரீசர்ச் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் ஆப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் தான் நீங்கள் இப்போ கேட்கலாம் நீங்கள் ஹலோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது நீங்கள் கேளுங்க
நான் கிளாரிஃபை பண்ண ரெடியா இருக்கேன். மியூட் ஆன் பண்ணிட்டு क्वेश्चंस ஏதாவது இருந்தா கேளுங்க. கேட் சாட் பாக்ஸ்ல இருக்கு. டெல் அஸ் அபௌட் தி 2B இன் GST அப்படிங்க. டெல் அஸ் அபௌட் 2B இன் GST. காவே கண்ணன் ஒரு क्वेश्चन கிளியரா புரியல. டெல் அஸ் இல்ல 2B க்கு வந்து நிறைய வந்து நீங்க ஐ திங்க் எக்ஸ் பத்தி கேக்குறீங்க தெரிஞ்சி எக்ஸல நீங்க ஏத்தப்பட நீங்க ஃபார்ம் படிக்கீங்க. அது இல்லாம நிறைய வந்து ப்ரீ டிஃபைன்டு எக்ஸல நிறைய இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ண நிறைய வரும் உங்களுக்கு. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதை போய் நீங்க வந்து நிறைய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேடி சாஃப்ட்வேர் நிறைய தராங்க. இந்த 2D ரெக்கன்சேஷன் எல்லாமே நீங்க அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? எக்ஸல்ல ஏதாவது கிளாரிபிகேஷன் ஏதாவது இருந்தா கூட கேட்கலாம். மியூட் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே சரி ஓகே சதீஷ் ரெக்கம் சார் க்ளோஸ் பண்ணலாம் சார். ஆ க்ளோஸ் பண்ணலாம் சார். யாரோ டவுட்ஸ் நினைக்கிறேன். ஓகே சதீஷ் சார் எஸ் சார் சொல்லுங்க சார். ஆ ஓட பண்ணி சொல்லி முடிச்சிடலாம் சார். யாரோ டவுட் நினைக்கிறேன். சரிங்களா. நன்றி நன்றி கார்த்திக். அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரை. இன்றைய காணொலி நமது வரியாளர் சங்கத்தின் ஒரு சிறப்பு மிகுந்த காணொலி என்றே கூறலாம். இதற்கு காரணம் இரண்டு. ஒன்று, எப்போதும் GST பற்றியே காணொலியை கண்டு கொண்டிருந்த நமக்கு இன்று நமது தொழிலுக்கு சம்பந்தமான வேறு சில தந்திரங்களையும் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, நமது வரியாளர் சங்கத்தின் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் காணொலியை நடத்தியது. இன்று நாம் பயின்ற அட்வான்ஸ் எக்ஸல், ஹவு டு ரிஜிஸ்டர் MSME, IEC த்ரூ ஆன்லைன், இவை நமது GSTP இதர வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் தலைப்பாகும். இந்த தலைப்பை சிறப்பாக கையாண்டு நாம் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவும் அதில் உள்ள நுணுக்கங்களையும் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்த நமது சங்க தலைவருமான இன்றைய காணொலியின் உரையாற்றுமான திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நமது சங்கத்தின் தலைவர் என்பதால் இதே போல் என்றும் ஒத்துழைப்பு தருமாறு என்று அவரை அன்பு கட்டளையிடுகிறேன். இன்று நமது காணொலியில் பங்கு கொண்ட பங்கேற்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் நாம் சங்கத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் காணொலியை அனைவரும் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு தொழிலறிவை பெருகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த சனிக்கிழமையும் இதே போன்றதொரு நல்லதொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். Don't forget to subscribe to our Vari Aalos Gagal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.